ஓசன் ஆடியோவில் எப்படி நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நாய்ஸ் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கெட் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. திரும்ப என்டையர் ட்ராக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை வந்து திரும்ப அப்ளை பண்ணோம்னா உங்கள் ட்ராக் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட் த நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ரிப்பீட் ஆயிரும். மறக்காமல் ட்ராக் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷனை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகும். நீங்கள் திரும்ப அந்த ட்ராக் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட் ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ஓசன் ஆடியோவில் எப்படி வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி ஓசன் ஆடியோவில் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு என்ன தெரியுதுன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஜோவாகிற இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ஓசன் ஆடியோவில் எப்படி பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.